அடிச்சு நிம்மதியா வீட்டுல தூக்கிட்டு இருந்த எங்களா கூட்டு போறேன். சர்ப்ரைஸ். ஓ சர்ப்ரைஸ் பொறுக்கலடா, இன்னும் எவ்வளவு தூரம்டா? 10 ல இருந்து 1 வரைக்கும் என்ன வந்துரும். 1 2 4 9 10 9 8 7 5 6 4 3 2 1 டேய் ஏன்டா இருக்குடா? ஹாப்பி பர்த்டே மச்சே. ஹாப்பி பர்த்டே டா. ஹாப்பி பர்த்டே டா. ஹாப்பி பர்த்டே டி. ஹாப்பி பர்த்டே டி. ஐ என்ஜாய் மச்சான், எனக்கு தைரியம் இல்லடா, நீ என்ன தள்ளி விட்டுற போ. புரிஞ்சுக்கவே முடியலடா, சந்தோஷமா இருந்தாலும் மலையேற, சோகமா இருந்தாலும் மலையேற. நீ கூட சந்தோஷத்துக்கும் குடிக்க தண்ணி கேட்டா? இவ்ளோ நேரமா தண்ணி மட்டுமா கேக்குறா? நம்ம கார்ல லிஃப்ட் கேக்குறேன். விட்டு சரி சரி, ஐ லவ் யூ. ஏன்டா அப்படி இருக்க? நீ ஏன்டா அப்படி இருக்க? வந்துச்சு 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 வந்துச்சுடா, போய் தொலைடா. ஐயோ அம்மே, டேய் வாழ்க்கை அனுபவிக்கிறதுனா முழுசா அனுபவிக்கணும்டா, நீ பாதி தான் அனுபவிக்கிற. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? மச்சான் நீ லவ் பண்றா? ஏ சமோசா, உனக்கு என்ன திடீர்னு அம்மேல அக்கற? அது அக்கறையெல்லாம் பல வருஷமா இருக்கதான் செய்யுது, அதை காட்ட வேண்டிய கட்டாயம் இன்னைக்குதான் வந்திருக்கு. மச்சா லவ் ஒரு அற்புதமான ஃபீல், அதானே லைஃபோட இன்னொரு பாதி. மச்சா ஐ திங்க் ஏய் ஐ திங்க் ஹியர்ஸ் எ பாயிண்ட்ரா, எழுந்துரு. உனக்கு அட்வென்ச்சர்னா பிடிக்கும், லவ் ஒரு விதமான அட்வென்ச்சர் தானே? அப்பாடா புடிச்சிட்டா? அதெல்லாம் சரி, ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமையணும்ல, அமையும் போது பார்த்துக்கலாம். இப்போ என்ன தூங்க விடு. அதெல்லாம் எப்படி தானே அமையும்? நீயே எத்தனை தடவை சொல்லியிருக்க தேடுதல் தான் வாழ்க்கை, நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். நீ எதுக்கு எனக்காக தேடுற? லவ்னு சொன்னப்ப உன் கண்ணில் ஒரு தேஜஸை பார்த்தடா. பொடி லூசு. இம்சைங்களோ. மச்சான் நில்றா. இந்த உலகத்தில் உனக்காக பிறந்தவ யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுறோம், ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னடா பாக்குற?
மேக்னா தேவ் பத்மாவதி சூப்பரா ரிச்சா கிளாஸா இருக்கடா. கை குடு கை குடு. முதல்ல ஃப்ரெட்ரிக் வச்ச குடுத்துரு. டேய் போயிடு. சோ லெட்ஸ் ஸ்டார்ட். மேக்னா முன்னாடி ஒரு லென்ஸ் பாக்ஸ் இருக்கு, அந்த லென்ஸை போட்டு பார். ட்ரஸ்ட் மீ, யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். இனிமேல் யாராவது ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒரு மொபைல் ஃபோனோ கேமராவோ கையில் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு அழகான மொமெண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த லென்ஸை போட்டாலே போதும். தேங்க்யூ. ஸோ வாட் யூ திங்க் மேக்னா? வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. நல்லா காசு பண்ணலாம், ஆனால் வேண்டாம். ஏன்? நிறைய பேர் இதால் பாதிக்கப்படுவாங்க. திருட்டுத்தனமாக அடுத்தவங்கள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அவங்களோட ப்ரைவசியை கெடுக்கிறவங்களுக்கு நாமளே உதவி பண்ணுற மாதிரி ஆகிடும். மேம், இன்னைக்கு ஹரிஷ்க்கு வந்த ஐடியா, வேற யாருக்காவது வந்தால் அவங்க பண்ணுவாங்கள்ல? வேற யாரும் என்ன, ஏபிசி கார்பரேஷன் கூட அடுத்த வாரமே இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணலாம். எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. என்ன ஹரிஷ், எனக்கு எப்படி தெரியும்? போன சனிக்கிழமை அங்கே தானே இருந்த, உனக்கு தெரியாதா? எவ்வளோ ஆஃபர் பண்ணாங்க சொல்லு. பரவாயில்ல, இங்கே விட ஒரு ரெண்டு மடங்கு அதிகமா. குட், ஐ திங்க் யூ ஷுட் டேக் தி ஆஃபர். ஹேய், என்ன ஃபோன்லாம் பண்ற? விளையாடாதே தேவ், போட்டோஸ் வீடியோஸ்ல அனுப்புறேன் சொன்னல, ஏன்டா இன்னும் அனுப்பல? போன மாசம் நீ கேட்டன போட்டோஸ் அம்ச்சி வச்சேன்ல, அதுக்கே என்ன பேமெண்ட் வரல? ஃப்ரீலான்சர்னா பொறுமையா தான் வரும். ரெண்டு வருஷமா நான் வேலைக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கேன்ல, வந்து சேரு. பார்க்கலாம் பார்க்கலாம், இதுவா இருந்தாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் தான். ஏ எவரெஸ்ட் ஏறலாம்னு இருக்கேன், ட்ரெய்னிங் போறோம். பைத்தியமானுக்கு செம்ம ரிஸ்க், அங்க போற நிறைய பேர் அவலாஞ்சில மடி செத்துறாங்க. ஓகே ஓகே, அப்பறமா கால் பண்றேன். ஏய் என்ன சரி? ரொம்ப அடிச்சிட்டாங்களா? அது கெச்சப் தான்டா, பண்ணு தின்னு தின வாயில எச்சு கூட்டு போயிட்டாங்க. தெரியுமா நீ என்னடா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலடா. ரோசி தெரியுமாடி உனக்கு? ஆமா. அவ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஜார்ஜ் கூட இருந்தா, செகண்ட் செமஸ்டர்ல ஆண்டனி கூட இருந்தா, தேர்ட் செமஸ்டர்ல டேவிட் கூட இருந்தா. சரி, கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் ஒரு ஆள் தேவைப்படுமே, என்னைய வச்சுக்கிறியான்னு கேட்டேன். இது ஒரு குத்தம் அடிக்க வந்துட்டாயரா? உன்னை அடிச்சிருக்க கூடாது. தப்புன்னு தெரியும், இருந்தாலும் செய்யாத அப்படின்னு சொல்ற விஷயத்த செஞ்சு காட்டுறது தானே தமிழ்நாட்டு பசங்களோட கெத்தே. அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேங்க, அவன் நல்ல வாரணமாயிர மூட்ல இருந்தப்பய கையோட கூட்டு போய் அமெரிக்கால வச்சு கழட்டி விட்டு வந்திருக்கணும். பாருங்க, சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல நிக்க வேண்டியனா எப்ப ரூபு மண்டையில விழுமோன்ற பயத்தோட சென்னை ஏர்போர்ட்ல நின்னேன். எனிவே, வாழ்க்கையோட பாரசியமே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிறது தான். நான் நினைச்ச விஷயம் இப்ப நடக்க போகுது. ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமா? பொண்ணு பார்க்க போறேன், வந்து பேசுறேன். எப்ப பார்த்தாலும் விளையாட்டு, எப்ப வந்து பிசினஸ் பார்க்க போறேன். தம்பி பா, உங்க போன் தான் அடிக்குது, எடுத்து பாருங்க. முக்கியமான வேலையா போறீங்க, போய் பார்த்துட்டு வாங்க. வரப்பா, ஐ லவ் யூ பா. பாத்து ஓடுறா லிங்கம்,
அவன் பண்றதுக்கெல்லாம் நீ இப்படியே தலையாட்டிக்கிட்டு இருந்தீனா கடைசியெல்லாம் ஒண்ணுமே செய்யாம அவன் வாழ்க்கையே வீணா போயிடும். முதல்ல அவனை வந்து பிசினஸ் பார்க்க சொல்லு. கீதா, பசங்களுக்கு நடக்க கத்துக் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை. வளர்ந்து சந்தோஷமா ஓடணும்னு முயற்சி பண்றவங்களை தடுக்க கூடாது. நிஷா எங்க இருக்க? இங்கதான் அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். அது தெரியுது. இப்ப எங்க இருக்க? டுவர்ட் மவுண்ட் ரோட் போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். நீ எங்க இருக்க? ஏய் ஹலோ, நான் மவுண்ட் ரோட் சிக்னல் ரீச் ஆயிட்டேன். நான் அங்க தான் இருக்கேன். எங்க இருக்க? ஸ்பென்சர் பக்கத்துல. நான் அங்க தான் இருக்கேன். நான் உன்னை பார்க்க முடியலையே. ஏய், கே சிக்னல் விட்டாங்கடா, பார்த்து வர. நான் பார்த்துட்டே முட்டாள். நீ வண்டி தான் தச்சிட்ட உனக்கு. என்னாச்சு? நீ வண்டி முன்னாடி ஒருத்த வந்து பிளாக் பண்ணடா. அவன் என்ன வண்டி? அவன் ஒரு ப்ளூ கலர் பென்ஸ்ல போயிட்டு இருக்கா பாரு. அவங்க வீட்லயே ஒண்ணு இருக்கு, டாமி நாய். டாமி கூட இருக்கது யாரு? பத்மாவதி. மேக்னா பத்மாவதிடா. அவங்க அநேகமா ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா 24 மணி நேரம் ஆன்லைன்ல இருக்காங்க, போற இடத்தெல்லாம் டாக் பண்ணி ஷேர் பண்றாங்க. அப்ப அவங்கள பிடிச்சா மேக்னாவை பிடிச்சிடலாம். மச்சான், ஒரு பொண்ணை இம்ப்ரஸ் பண்றதும் ரசகுல்லா தயாரிக்கிறதும் ஒண்ணு. எப்பயுமே நல்ல பல்ல ரசகுல்லா தயார் பண்ண முடியாது. கெட்டு போய் மொரண்டு குடிக்கிற பால்ல தான் ரசகுல்லா தயாரிக்க முடியும். அதனால நீ அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கெத்தாவே இரு. ஓகேவா? இது கொஞ்சம் குறைச்சல இல்ல. ஹாய் ஆண்டி. ஐ மேக்னா. ஐயோ மேக்னா, டேய் இதுக்கு எதுக்கு நான் பயப்படுறீங்க? வாங்க மச்சான், பேசுறோம். இங்க இப்பறா சும்மாறா. லைட்டா திரும்பி ஸ்மைல் பண்ணி, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு கேளு. முடியாது, ரொம்ப பழசா இருக்குடா. டேய் கொண்டுறேன், லவ்ல எதிர புதுசு பழசு. ஐயோ பழசு கேட்டுருச்சு. எனி ப்ராப்ளம்? ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆண்டி. தைரியமா இருங்க. Be confident. டேய் இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காதுடா. ஆண்டியே ஓகே சொல்லிட்டாங்கடா, பேசுறோம். முருகா காப்பாத்து. What the hell do you think of yourself? அறிவில்ல? Use your brains, man. I'm running on a tight schedule. No, I don't want an explanation. Excuse me. தரக்க மாட்டேங்குது. நீங்க போங்க அம்மன் தாய். ஃபோட்டோல ரொம்ப சாஃப்டா தெரிஞ்சாலே. டேய் வாடா வெளியில, ஏன்டா பயப்படுற? பயலாம் இல்ல, காஷன். ஃபர்ஸ்ட் டைம் சொதப்பிட கூடாது இல்ல. டேய் அவளுக்கு நீ யாருன்னே தெரியாதுடா. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த போறான் பார், அவனும் நீ ஒண்ணு.
கரெக்ட். அவன் சொல்றது கரெக்ட் இல்ல. அப்ப நீ போய் பேசு. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். போ. என்ன பொண்ணு நம்புறீங்க? வெற்றிவேல் சொல்லடி வீரவேல் போடி. கடவுளே தேவ ரொம்ப நல்ல பையன். போட்டு நிறைய லவ் பண்றேன். லேடிஸ் பாத்ரூம் எங்க இருக்கு? I think it's this side. Thanks. என்னடி தண்ணா? முடியலடா. லூஸ். அவ என்னடா டாய்லெட் எங்கங்கறா? நீ என்னடா பேசவே மாட்டேங்கற? நீ எல்லாம் என் ஃப்ரெண்ட் வெல்ல சொல்லிக்காதடா. ஏய் அண்ணா இங்க பாரா. ஆசைப்பட்டு ஒரு பொண்ண வேணான்னு சொல்றே மட்டும் ஆம்பள இல்லடா. விருப்பப்படுற பொண்ண கரெக்ட் படி காட்றவன் தான் ஆம்பள. இப்ப என்ன? அவகிட்ட பேசணும் அவ்வளவுதானே? அதுதானடா இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த போறா போறா போடா. ஐயோ சண்டைக்கு போற மாதிரியே போறானே. அப்பா ஓட்டானுங்களா? ஆமாங்க போயிட்டாங்க. எங்கள் ஏரியா பொண்ணு தான். நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் ஏரியா பொண்ணு இல்லை? பரவாயில்ல, நான் பார்த்துக்குறேன். வாங்க போடா. தப்பு பண்ணா அடிச்சேன், விட்டீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லைனா? இல்லைனாலும் கூட்டு போவேன். என்ன, நீங்க யார என்ன மறக்க மாட்டீங்க? இதோட சீனா கான்ஃபிடன்ஸ். எனக்காக இருப்பீங்களா?
கண்டிப்பா சிஸ்டர். வாட்ஸ் நேம்? கிருத்திகா. கிருத்திகா, நீ ரொம்ப அழகா இருக்க, போல்டா, இன்டெலிஜென்ட்டான பொண்ணா தெரியுற. ஒன்னு சொல்லட்டுமா, நெவர் ஃபோர்ஸ் யூர் செல்ஃப் இன்டு ரிலேஷன்ஷிப். ஒருத்தன் ஏமாத்திட்டான்னா அதுக்கப்புறம் எல்லா ஆண்களையுமே சந்தேகப்படுத்தணும். ஆம்பளைங்கனால வெறுப்பு தான் வரும். அதுக்கப்புறம் உண்மையா ஜெனுவனா ஒருத்தன் வருவான், ஆனால் முன்னே ஏமாந்ததால் அவனையும் சந்தேகப்பட்டு மிஸ் பண்ண வேண்டியது வரும். இப்போ நடந்ததை பற்றி கவலைப்படாத, சந்தோஷமா இரு, இன்னும் நிறையா டைம் இருக்கு. ஓகே, பேர் என்ன? தேவ். தேங்க்ஸ் எ லாட். யா, ஃபைன். டேய், ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஜாலியா நிக்கிறா பாடுறா. ஏ கிருத்திகா, இதெல்லாம் ரிஸ்க் வேண்டாம்னு நேத்து உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னல, இன்னைக்கு மட்டும் நம்ம தனியா மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் மாட்டலையே. என்ன, ஒண்ணு நடக்கலங்கிற தைரியமா? ஒரு ஆம்பளைய மீட் பண்ணுங்கிற சந்தோஷம். இந்தா இப்பவே அப்லோட் பண்ணு. சமூக விரோதிகளிடம் சிக்கிக்கொண்ட இளம் பெண்ணை தேவ் ராமலிங்கம் என்ற இளைஞர் துணிச்சலுடன் செயல்பட்டு மீட்டிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி உள்ளது. இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலைமை ஒருபுறம் இருக்க, அவ்வாறு பாதிப்புக்குள்ளாகும் பெண்களுக்கு உதவ யாரும் முன்வருவதில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. என்னடா பாக்குற? ஹே, மேக் நா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அம்ச்சிருக்காடா. என்னது? கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர் கேக்குறடா. குடுத்துட்டுமா? அதெல்லாம் உனக்கு கொடுக்க வேணாம். குடுறா. திட்டினது பத்தாதுன்னு இப்ப நம்பர் வாங்கி திட்டுறதுக்காக கேக்குறா. டேய், அவ திட்டு தான் கேக்குறா, உனக்கு தெரியுமா? குடுறா. எனக்கு தெரியும், இந்த பொண்ணுங்கள பத்தி துரத்தி துரத்தி திட்டுவாளுங்க. டேய், Facebook லே கால் பண்றாடா. இந்த ஹலோ 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 ஏ ஹாய், பேசலாமா? பேசலாமே. ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்ச ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஏன் கேன்சல் பண்ணீங்க? கேன்சல் பண்ணிட்டியா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சேங்க. ஓ, இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். எது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்கள் என் பின்னாடி வந்தப்போ நானும் உங்களை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? என்னங்க இப்படி திடீர்னு கேட்குறீங்க? நீங்களும் திடீர்னு தானே வந்தீங்க? திடீர்னு நடக்கிற விஷயம் தானேங்க சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு உங்களை பார்த்தோன்னே வர எக்ஸைட்மெண்ட், உங்களுக்கும் என்னை பார்த்தோன்னே வருமானு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, வந்தேன். ஓகே, அண்ட் மேபி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம். Are you sure? ஃப்ரெண்டோ? வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எதிர்பார்த்தீங்களா? Hey, are you there? Yeah. வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எதிர்பார்த்தீங்களா? இல்லைங்க, உங்க கூட வெறும் ஃப்ரெண்டா மட்டும் இருக்கணும்னு நினைக்கலீங்க. ஓகே, ஆனா எனக்கு கண்டவுடன் காதல நம்பிக்கை இல்லை. வேணும்னா ஒரு கப் காஃபி குடிக்கலாம், பேசலாம், அதுக்கப்புறம் ஏதாவது நடந்தா பாத்துக்கலாம். ஓகே ஓகே, சரி. நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்னு மெசேஜ் பண்றேன். பை பை. ஐயோ, இவ எங்க என்ன பண்றான்? போயிடலாமா? நான் ஏன் பயப்படணும்?
மேக்னா. ஹே, ஹாய். ஹாய். இங்க என்ன பண்றீங்க? பின்ன என்னங்க? திடீர்னு கால் பண்ணி காபி சாப்பிடலாம்னு சொன்னீங்க. அப்புறம் பிஸின் கேன்சல் பண்ணிட்டு பாம்பே வந்துட்டீங்க. உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஓ, அதுக்காக இவ்வளோ தூரம் வருவீங்களா? ஓகே, என்னை பார்த்துட்டீங்க. இப்போ பார்த்துட்டேன்ல, ஹாப்பி. த்ரீ டேஸ் கழிச்சு மீட் பண்ணலான்னு சொன்னீங்க. நான் த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுறேன். சென்னை வருவீங்களா? மீட் பண்ணலாம். ரியலி? இதை சொல்லத்தான் வந்தீங்களா? ஏங்க, வரக்கூடாதா? ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் சீயிங் யூ. யூ ஜஸ்ட் கிரேசி. வெயிட், நான் இங்கே இருக்கிறத உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டி ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணாங்கல்ல, மாமி பாண்டிங் வித் மேக்னா இன் பாம்பே. ஹே, யூ ஆர் சச் எ ஸ்டாக்கர், யூ நோ. யா, நோ, ஐ அம் ஆன் மை வே. ஐல் பீ தேர் ஆன் டைம். சரி, ஐ ரியலி காட் டு கோ நவ. மீட்டிங்க டைம் ஆச்சு. ஐல் சீ யூ. பை. யா. தேவ், எனக்கு ஒரு 2 hours வேலை இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங் இருக்கு, பட் அதை ஃபோனில் கூட பண்ணிக்கலாம். நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியும்னா வி குட் ப்ராப்ளி டூ லஞ்ச். 1100 kilometers வந்திருக்கேன். 3 hours உங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டேன். ஓகே, ஐல் சீ யூ லேட்டர். இங்கேயா? யா. ஒரே க்ரௌடடா இருக்கு, இடம் கிடைக்குமா? நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். பாவிங்களா, நார்த் இந்தியால யாரும் சமைக்கிறது இல்லையா? Excuse me. Hello, hello. Excuse me. Excuse me. Mukesh kanna? Dev. Wait karo, aur time lagega. Bye. Girlfriend waiting, bye. Nahi, nahi, nahi. Thoda wait karo, sir. Dey. Single boys problem unko theriyada da? Please understand. Theek hai, theek hai. Aap jao, main dekhta hu. Ja jao. Dona pe demo ka saaf karo. Meghna, ask him to send the quotation tomorrow, okay? Meghna. Yeah, I'll wait for the mail. Just a minute. Come. என்ன சாப்பிடுங்க? தோஷாக், தோ பன்னீர் பட்டர் மசாலா, லச்சா பரோட்டா. ஹா, தோ லச்சா பரோட்டா அண்ட் எக் புர்ஜி. ஒரு எக் மினிட், வோ ஆம் லஸ்ஸி. ரொம்ப பசி போல இருக்கு.
help! Help, please! ಹಲೋ, ನೈಸ್ ರೋಡ್ ಕನಕಪುರ ಜಂಕ್ಷನಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿದೆ. ಕ್ಯಾನ್ ಯು ಪ್ಲೀಸ್ ಸೆಂಡ್ ಆನ್ ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ ಇಮಿಡಿಯೇಟ್ಲಿ. ಓ, ಏನಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ, ಅಳ್ಬೇಡ ಅಳ್ಬೇಡ. ಹೇಯ್, ಅವ್ಳಿಗೆ ಒಂದು ಇಲ್ಲ, ಸೀಟ್ ಬೆಲ್ಟ್ ಪಡೆದಾಗ ತಪ್ಪಿಸ್ಟಾಂಗ ಪೋಲಮ್ಮ. ಹೇ, ಆರ್ ಯು ಕ್ರೇಜಿ? ನಟ ರೋಡ್ಲ ಸಂಡ ಪೋಡ್ರ ನಮಕ್ಕೆ ಇಲ್ಲ உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப? நடக்கணும்னு இருந்தா நடந்துதானே தீரும். யாராவது பாத்துப்பாங்க, எல்லாருமே போயிட்டா அப்புறம் யார் தான் பாத்துக்கிறது? You're the most stupidest thing. ஆனா அதான் சரி. Love is injurious to friendship. இவனை எப்படியாவது அந்த பொண்ணு கூட கோத்துட்டு நான் எஸ்கேப் ஆயிரலாம்னு பார்த்தா கடைசியா என் பேச்சு துணைக்கே ஆள் இல்லாம போச்சுங்க. Yaya, I'll be there in an hour. Yaya. Dave, time aache. Baby, come. Hello. What are you saying? Cap launch tomorrow. What kind of an answer is this? Yeah. Long daddy day! Hello? No, no, I can't agree to this deal. I've already informed you guys, right? Yeah. Please book my stay. Now, why are you going to ask me? I'm going to tell you the reason why. ஆனால் பதில் அது இல்லை. ஏன்னா அன்ப வார்த்தையால் அடக்கவே முடியாது. உணர மட்டும்தான் முடியும். இல்லை, நீ போய் சொல்ற. எனக்கு உன் கண்ணில் உண்மை தெரியல. யாராலையும் இவ்வளோலாம் லவ் பண்ண முடியாது. என் ரொமான்டிக்காக பேசுகிற பசங்களை நம்பவே முடியாது. நான் தான் முட்டாள், லூஸ் தனமாக ஏமாறுறேன். நீயும் எங்கள் அப்பா மாதிரி என்னை விட்டு போயிட்டேனா? நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான் பேசுறேன். என்ன விட, எங்க போறேன்? தேவ், என்ன ஹர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஏ நச்சுமா, விளையாட்டு சொன்னா ப்ளீஸ். இல்ல, நீ சும்மா சொல்ல. நீ இன்னும் என்ன நம்பல? என்னால உன்ன நம்ப வைக்க முடியுமான்னு தெரியல. இனிமே நான் இருக்கிறது, ப்ளீஸ் ப்ளீஸ் லிசன் டு மீ. ஏ பாப்பா, ஏன் மாளுற? யார்மா அவன்? இவ்வளோ கலீஜாகிறான். ஹலோ, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. இது எனக்கும் என் பாய் ஃப்ரெண்ட்க்கும் நடுவில். எது பாய் ஃப்ரெண்டா? அவனா? சீச்சி, வெரி பேட் டேஸ்ட். பார்க்க செம்மையாக இருக்கிற அவன்லாம் நம்ம 100 பேர் வருவாங்க. சாந்தி கிச்சன் நாங்கள் தான் வருவேன். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஓகே ஓகே. ஏய் நில்லுடா. ஏய் மவனே, நம்ம நீ போ. ஏய் ஏய், கண்ணாடி வேற. உனக்கு இந்த ஜென்மத்துக்கு நான் மட்டும்தான். ஒவ்வொரு தரம் இதே மாதிரி வரமாட்டேன். என்ன அவ்வளோ ஈகோவா? இனிமே நீ வரலன்னா என்ன? நான் வரேன். நான் அது வரைக்கும் எந்த அப்படியோ நம்பினதில்ல. இனிமேலும் நம்ப விரும்பல. உன்னை தவிர என்னை விட்டு போயிடாத. எனக்கா நீ வச்சுப்பியா? உனக்கு எப்ப மேல சந்தேகம் வந்தாலும் எங்க அம்மா கிட்ட கேளு. அவங்க சொல்லுவாங்க நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன்.
ஹே, என்ன அது? டேய், என்ன சொன்னக? என்ன ஏன் இப்படி உன மிஸ் பண்ண வைக்கிற? எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு தான். அப்படி என்ன சர்ப்ரைஸ்? ஹே, எங்க போறோம்? சரி சொல்லு. சொல்றேன். ஓகே ஃபைன். என்ன அவசரம்? பார்க்க தானே போறேன், காமிக்கிறேன். ஓகே ஃபைன். தடா. ஹாய் சார். ஹாய். வெல்கம். எப்படி இருக்க? மேக்னா மால். நல்லா இருக்கே. யார் டிசைன் பண்ணாங்கன்னு தெரியுமா? யாரு? யோசிச்சுக்கிட்டே இரு. நீ ஒருத்தரை மீட் பண்ணோம், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வந்துடுறேன். மிச்சம் வைக்காம சாப்பிடணும். மேக்னா வந்துருக்கேன். அப்படியா? நல்ல டிசைன். இது சார் டிசைன் பண்ணது மேம். ஜென்ரலாக 5 days இவ்வளோ வேலை முடிக்கிற சான்ஸே கிடையாது. ஆனால் அவர் வேற எதை பற்றியும் யோசிக்காமல் ஒர்க்கில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தார். இதே ஸ்பீடில் போனால் அவர் பண்ண போகிற பிஸ்னஸில் யாராலையும் அவர் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. உங்களை பற்றி சொல்லியிருக்காரு மேம். நீங்கள் ரொம்ப லக்கி. பெரிய குடும்பம், நல்ல பையன். எங்க? இங்க தானே இருந்தா? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. அண்ணே, பூஜைக்கு லேட் ஆச்சு. வாங்க போலாம். வாங்க. நீங்க போங்க, நான் கூட்டி போறேன். வாங்க வாங்க வாங்க. வரேன் சார், வரேன். செங்கு ஸ்தாபன முகூர்த்த சமஹூர்த்த அஸ்தோ முகூர்த்தகாலே சுயாதி நாம பவானாம் கிரானாம் என்ன? காரணமே நீ என் கூட இருப்ப, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்கிறதுனால தான். பேபி, அதெல்லாம் விடு. இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். என் கூட மட்டும் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண. நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ என்ன பார்த்துக்கிறியா? அப்படின்னா? நீ என் கூட இருந்தால் போதும்னு சொல்கிறேன். நீ 28 என்ன பண்ணியோ அதை என் கூட இன்னும் 50 பண்ணணும்னு சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் நீ இத்தனை நாள் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காம சும்மா ஜாலியாக தானே இருந்த. பேபி, நீ ரொம்ப டிஃபரண்ட். அத்தா உன சூஸ் பண்ண. சூஸ் பண்ணியா? நான் என்ன ப்ராடக்ட்டா? நீ என்ன உன்ன பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க? செல்ஃபிஷா தெரியல? ஓ, இதுக்கு பேர் தான் சுயநலமா? அப்ப ஒரு பொண்ணு பார்க்க அழகா இருக்கா, இவ கூட இருந்தா அட்வென்ச்சரா இருக்கும், கட்னா வீட்டை நல்லா பாத்துப்பா, சமைச்சு போடுவா, புள்ள பெத்து கொடுப்பான்னு பசங்க ஒரு பொண்ணு கிட்ட எதிர்பார்க்கறீங்கல்ல? அதுக்கு பேர் என்ன? நான் செல்ஃபிஷ் தான். என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்க ஒரு விஷயத்த சூஸ் பண்ண. சுயநலமா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. மேக்னா, எல்லா பசங்களும் நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ வேணா சுயநலமாவே இரு. ஆனா லவ்ங்கிறது உன்னை சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, என்னையும் சார்ந்தது. நீ கூட இருந்தா போதும், உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொன்ன. இப்ப வேற மாதிரி பேசுற. இப்ப என்ன, எனக்கு தெரிஞ்ச அட்வென்ச்சருங்கிற பேர்ல அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ற. சோ, அதே விஷயத்த எவ்வளவு பேர் பண்றாங்க? நீ உன்னை பத்தி பெருசா நினைக்கிற அளவுக்கு எல்லாம் நீ ஒன்னும் பண்ணல. இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன். நீ சொல்கிறத மட்டும் கேட்டு உன் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்கிறேன். அப்போ நீ இத்தனை நாளாக என் மேலே வச்சிருந்தது லவ்வே இல்லை. ஆமா, லவ் இல்லை. உன்னை நம்பினா இல்லை. இனிமே பேசி எந்த யூஸ் இல்லை. குட் பை. மேக்னா, எதுக்கு இப்படி சண்டை போடுற? ஹலோ, ஹலோ மேக்னா.
மிஸ்டர் ராமலிங்கம் தம்பி எப்படி இருக்காரு? நாலு இடத்துல ஃப்ராக்சர் ஆயிருக்கு, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அண்ட் ஹி நீட் சம்வன் வித் ஹிம் நவ. சாரிப்பா, உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். அவ வருத்தப்படக்கூடாதுன்னு தானப்பா எல்லாமே பண்ண. பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம், பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்லாம் டிசைட் பண்ண. அவ இல்லாம என்னால் இருக்க முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும்ப்பா. தெரிஞ்சு பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டேன். என் உயிரையும் சேர்ந்து எடுத்துட்டு போயிட்டான். அவன் கண்ணை விட்டு மறையறதுக்குள்ள செத்துலாம் தோணுச்சு. தேவ், தேவ், உங்க வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. அம்மா நம்மளை விட்டு போகும்போது இதே நிலைமையில தான் நானும் இருந்தேன். அன்னைக்கு எனக்காக நீங்க இருந்தீங்க, இன்னைக்கு உங்களுக்காக நான் இருக்கேன். அந்த பொண்ணு பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா என் வளர்ப்பு சரின்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். ஆனா என்னுடைய இழப்பை என்னால தாங்க முடியாது. உங்க அடையாளம் இந்த சிரிப்பு. இதுலதான் உங்க அம்மாவை நான் பாக்குறேன். என்ன ஆனாலும் இதை மட்டும் எழுந்துடாதீங்க. நீங்க உங்க உடம்பு வலிமையா இருக்குன்னு காமிக்கிறக்க இங்க வந்திருக்கீங்க. நான் என் மனசு வலிமையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறக்க இங்க வந்திருக்கேன். முதல்ல இந்த மலை ஏறணுங்கிறது வெறும் ஆசையா தான் இருந்துச்சு. இப்பதான் அது தேவையா மாறி இருக்கு. வெற்றி மட்டும்தான் ஒருத்தரை தனிமைப்படுத்தி காட்டும். ஆனா எனக்கு இது பத்தாது. இந்த சந்தோஷத்தோட இன்னும் வேகமா ஓடணும்னு விருப்பப்படுறேன். இந்த ஹைட்ல ஆக்சிஜன் இல்லாம வந்திருக்கேன், விட்ட செத்துருப்ப. ஆபீசர்,
முட்டாளா நீ? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? இவ்வளவு பிரச்சனையும் அவ்வளோதான். அவ உனக்கு வேண்டாம், உனக்காக நான் இருக்கேன். இல்ல, எனக்கு நீ வேண்டாம், எனக்கு அவதான் வேணும். அவ திமிர பிடிச்சவடா, நான் அவ மாதிரி இல்ல. ரொம்ப ஸ்வீட். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அவளுக்கும் அப்படித்தான். பின்ன ஏன் உன்னை விட்டு போனா? விட்டு போறதே, திரும்ப வர்றதுக்கு தானே? மாறவே மாட்டியா? மாட்டேன்.